சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் இவர் தகவல் அறியும் உரிமைச் கீழ் சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட திருட்டு மணல் குறித்த விவரங்களை பொது தகவல் அலுவலரிடம் கேட்டிருந்தார் அதில் இளையாங்குடியில் முப்பத்தெட்டு யூனிட் மணல் சாலை கிராமத்தில் பன்னிரண்டு யூனிட் மணல் என மொத்தம் ஐம்பது யூனிட் மணல் போலீசார் பறிமுதல் செய்து வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்த ஐம்பது யூனிட் மணலை காணவில்லை என போலீஸ் எஸ்பி அலுவலகத்தில் ராதாகிருஷ்ணன் புகார் செய்தார் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுகுறித்து இளையான்குடி கோர்ட்டில் ராதாகிருஷ்ணன் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட கோர்ட் மணலை திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி இளையான்குடி போலீசாருக்கு நீதிபதி சுனில் ராஜா உத்தரவிட்டார்